உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வடமாநிலத்தவர் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்காக பத்து நாட்களுக்கு இறைச்சி கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்க தொடுத்துருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொண்டவன் சரியாக இருந்தால் கண்டவனும் வந்து இயக்க மாட்டான் அப்படின்னு இது ஒரு யதார்த்தமான பழமொழி பல விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயம் அது அதாவது இங்கே சரியாக நம்ம நாம வந்து சரியாக இருந்தால் இப்படியாக வந்து வந் வந்தவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு புது சட்டத்திட்டங்களை உருவாக்குற அளவுக்கு நீதிமன்றத்தை நாடி பல விஷயங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்காது அப்படின்றது தான் சொல்ல வரோம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசுகளிடம் கோரிக்கை வச்சு தான் குருநானக் ஜெயந்தின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தி இப்படி நிறைய வடநாட்டினுடைய அந்த தெய்வங்களுக்கும் வந்து விடுமுறை இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மூன்று நான்கு நான்கு விடுமுறை வந்து வடநாட்டு தெய்வங்களுக்காக இங்கே ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது அது தமிழக அரசு மிக பெருந்தன்மையாக வந்து எடுத்துக்குது இந்த விஷயத்தை வந்துட்டு சரியில்லை இப்போ குருநானக் வந்திருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது ம மகாவீர் ஜெயந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புலால் உண்ணல் அதுக்கு எதிராக வந்து சரி அது ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் வந்து பெருந்தன்மையோடு அங்கே வந்து நம்ம ஒத்துக்கிட்டு அந்த விழாவை வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அதை நம்ம கொண்டாடாட்டி போனாலும் கூட அதை நம்ம மதிக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறோம் ஆனால் அதற்காக வந்து நாங்கள் இங்கே வந்து நீங்கள் இந்த மாநிலத்தில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து எங்கள் நாங்கள் இப்படி ஒரு பத்து நாள் விழா கொண்டாட போகிறோம் அந்த விழாவினுடைய நோக்கம் வந்துட்டு செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பத்து நாள் வந்து நோன்பு அனுசரிக்கிறது தான் சொல்கிறாங்க அதை இப்போ அவர்கள் செய்த பாவத்துக்காக அவர்கள் வந்து ஆண்டுதோறும் இதை வந்து செய்கிற அந்த நிகழ்ச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் மற்ற மொழி பேசக்கூடிய மக்களும் வந்துட்டு பத்து நாள் நாங்களும் இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல நீங்கள் ராம ஜெயந்தி நாங்கள் ராம இல்லையிலான ஒன்று நடத்திட்டு இருக்கீங்க வட மாநிலத்தில் நாங்கள் இங்கே வந்து ராவணனுடைய சொந்தக்காரராக தமிழ் மக்கள் இருக்கிறாங்க வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தென்னிந்தியா அதாவது தென் மாநில குறிப்பாக தமிழ் மாநில சங்கணோன்னு ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து ராவண லீலா நடத்த போகிறது எங்களுடைய கலாச்சார பண்பாடு என் இனத்தின் தலைவன் என் இனத்தின் மூத்தோன் அதனால் எங்களுக்கு ராவண லீலா நடத்துவதற்கு நீதிமன்றம் எங்களுக்கு வந்து அனுமதிக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தர அந்த சம்மந்தப்பட்ட மாநில அரசுக்கு உத்தரவு பிரிவி பிறப்பிக்க பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகினால் அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டினுடைய மற்ற மதத்தை சேர்ந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ன விதமாக கொதிப்பார்கள் என்பதை நீங்கள் உள்வாங்கணும் இது இப்படி இங்கே நீங்கள் சாத்தியமாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த மாநிலத்தில் வந்து ராவண லீலா நடத்துவதற்கான அனுமதி கட்டாயம் வந்து நீதிமன்றத்தில் போடக்கூடிய ஒரு பெட்டிஷனை வந்து போடுவாங்க நீங்கள் உங்கள் விழாவை கொண்டாடுங்க நாங்கள் எங்கள் விழாவை கொண்டாடுறோம் அதை விட்டுட்டு வந்து எங்களுடைய தலையில் வந்து நீங்கள் இதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் எழுதுறதுக்கான உரிமையை யாருக்கும் எதுவும் கொடுத்தல என்னுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு என்றது வேறு உங்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு என்பது வேறு அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே திணி போகிற இடத்துல பழை பழைக்க போகிற இடத்துலலாம் அதை திணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது நீ இதைத்தான் சாப்பிடணும் நீ இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக இருப்பதாக சொல்கிறாங்களே இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன எனக்கான உணவுன்னு ஒன்று இருக்குது நான் இந்த இடத்துல இருக்கிறேன் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேரளா ஒரு ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே காரம் நிறைய சாப்பிடுவாங்க அவங்களுடைய அந்த வாழ்வா அவங்க அவங்கக்கூடிய அந்த சூழல் வந்து அதுக்கு ஒத்துக்குது அதே காரத்தை காரம் அந்த காரம் மிளகா காரத்தை இங்கே இருக்கிற நாம சாப்பிட்டோன்னா நமக்கு ஒத்துக்காது வடக்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாதாரணமாக அந்த சப்பாத்தி வந்து அப்படி நெருப்பில் சுட்டு வெறும் வெங்காயம் இல்லை பச்சை மிளகா கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்ற முறை நமக்கு வந்து சரி வராது நமக்கு அதை சாப்பிட்டாவே என்ன மாதிரி இருக்கும் இங்கே வந்து என்ன விளையதோ இங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம இருக்கணும் இப்படி ஒரு ஒரு பிரதேசத்துக்கும் ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு உணவு முறை வந்து இயற்கையே வந்து படைச்சி இருக்குது அது அவங்க சாப்பிட்ற அவங்க அங்கேயே காலங்காலமாக இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய மொழி அது மொழி உண மொழி எப்படி அவங்களுக்கு உரிமையோ அந்த மாதிரி உணவும் என்பது அவர்களுக்கான உரிமை எதை சாப்பிடணும்னு எதை சாப்பிடக்கூடாது என்பதை நான் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து சொல்லி இது வந்து நீங்கள் பத்து நாள் இறைச்சி சாப்பிடக்கூடாது பத்து நாள் தண்ணி குடிக்கக்கூடாது பத்து நாள் அந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் சொல்லிட்டே போனோம்னா இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியலை நீங்கள் இங்கே போடுற அந்த உத்தரவை நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொன்னால் என்னாகும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தான் சாப்பிடணும் அரிசி சாதத்தை சாப்பிடணும் நாங்கள் சாப்பிடக்கூடிய ஆடு மாடு இறைச்சியை நீங்கள் சாப்பிடணும் இங்கே இருக்கக்கூடிய கேழ்வரகு அடையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய உணவு முறையை வந்து கிட்டே நாங்கள் திணித்தால் அது எப்படியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க உங்களுக்கான உணவு எதுவும் நீங்க எடுக்கணும் எங்களுக்கான உணவு எதுவும் அதை நாங்க எடுக்கணும் நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுக்க கூடாது தான் முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்தை ஒரு சில பேர் பண்பாட்டு படையெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் தமிழ்நாடு வட இந்தியர்களுடைய காரணியாக மாறுதுன்னு சொல்றாங்க இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன இல்லை வட இந்தியாவுடைய அந்த காலனி ஆதிக்கம்ன்றதும் பண்பாட்டு படை எடுப்புன்றது கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு விதத்தில் தான் அவர் தான் கேள்வி அவங்களுடைய ஆதிக்கம் இருக்க போய் தான் அவங்களுடைய பண்பாட்டு இந்த மாதிரி தான் நுழைக்கிறாங்க ஒன்று ஒன்று இப்போ நீங்கள் சொல்லி கேட்குறீங்களா நல்ல ஒரு விஷயம் இது இதுதான் சொல்லி ஒவ்வொன்றும் இப்படி தான் உள்ள நுழைச்சி நுழைச்சி இதுக்கு ஒரு நீதிமன்ற உத்தரவு பத்து நாள் இப்படி இருக்குது இதுக்கு ஒரு உத்தரவு பத்து நாள் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய பண்பாட்டை இங்கே வந்து திணிக்கிறாங்க ஏற்கனவே மதுரை என்பது தமிழருடைய ஒரு மாநகரம் என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த மதுரை சுற்றி கோயில் இருக்கக்கூடிய அந்த பிரதான எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் குடிகளுக்கு கூட அந்த கடை சொந்தமாக இருக்காது தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு இப்போ குறிப்பிட்ட சொல்கிறாங்களே அந்த சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் சொந்தமாக இருக்குது தினசரி வந்து பெரிய வர்த்தகம் என்பதை அவர்களை மையம் வச்சு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கலாச்சார படையெடுப்புன்றது கிட்டத்தட்ட தொழில் தேடி இங்கே வந்து இங்கேயே தங்கி தமிழ்நாடு வந்து எதற்குமே வந்து ஒரு இசைவான மாநிலம் இது மற்ற மாநிலத்தில் போயிட்டு விரட்டி அடிக்கிற மாதிரிலாம் இங்கே செய்ய மாட்டாங்க இந்த மக்கள் வந்து சொரணை கெட்டவங்க சூடு இல்லாதவங்க இவங்க உப்பு கம்மியாக தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வந்து வந்து இங்கே நிறைய தொழில்கிற பேரில் வந்து இங்கே எல்லாம் வேலை கிடைக்கிது எல்லாமே சுகமாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அடுக்கடுக்காக வந்து நம்மளுடைய பண்பாட்டை வந்து சீர்குலைக்கிற விதம்தான் இது இதுதான் வந்து இப்படி தான் ஒன்று ஒன்றா மாறும் பிரிட்டிஷ் ஆதிக்கம் எப்படி வந்துட்டு ஒரு வர்த்தகத்துக்காக தான் உள்ளே வந்தான் வியாபாரம் பண்ணிக்கிறான்றான் வியாபாரத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை வாங்குகிறான் அதை வந்து அப்படி அங்கேருந்து ஒரு ஆதிக்கம் பண்ணுறான் அதுதான் அப்படி நாடு முழுக்க சேர்ந்து எப்படி மாறுந்தோ இப்போ வடவர்கள் அப்படி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு கடைசியாக அது வந்து எங்களுக்கான இடம் எங்களுக்கான பண்பாடு எல்லாம் இங்கே இருக்கணும்னு ஒன்று ஒன்றுமா நீதிமன்றத்தின் மூலமாகவோ இல்லை அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோ அவங்க வந்து ஒன்று ஒன்றுமா மாற்றிகிட்டு இருக்க போகிறாங்க அது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசுகள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இது வந்து இந்த நீங்கள் என்ன வேணாலும் செய்துட்டு போகலாம் வந்தேரிகளின் காடு என்பது தமிழ்நாடாக எழுதி வைத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலத்தில் பேசுகிறத விட இங்கே வந்து யாருமே இந்த மொழி இன உணர்வுன்னு பேசுகிறதில்ல பேசுனாக்கா அவனுக்கு மொழி வெறியன் இனவெறியன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுகிறீங்க யாரும் இங்கே வந்து வந்தேரிகள்னு சொல்லவே இல்லை வாங்க பிழைங்க நீங்கள் போயிட்டே இருங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கிறேன் ஆனால் என் எனக்கு உண்டானதை நீங்கள் நிர்ணயம் பண்ணாதீங்க என்னுடைய அதிகாரத்தை நீங்கள் எடுக்காதீங்க என்னுடைய உணவு இப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் மாற்றாதீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை இது வந்து இப்படியே நீடிச்சுட்டு இருந்ததுன்னா சரியாக இருக்காது அப்படின்றத தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை வட இந்தியர்களுடைய இந்த விஷயத்துக்கு தமிழக அரசு அனுமதிச்சாங்க அப்படின்னா பொது இடங்களில் இறைச்சியை சமைச்சு சாப்பிடக்கூடிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு இது சரியான போராட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வேறு எப்படி இருக்குன்னு வேறு எதிர்ப்பு எப்படி காட்ட முடியும்னு சொல்லுங்கள் நீங்கள் வேறு வேறு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை அது வந்து தவறு அப்படின்னா சரியானதை நீங்கள் சொல்லணும் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லியிருக்குது நான் வந்து தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறேன் அதனால் அதை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேணாம் இந்த இப்போ பிரதான கட்சிகள் வந்து எல்லா கட்சிகளுமே இது வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் நீங்கள் ஓட்டு வாங்குறேன் தமிழர்கள் மத்தியில் தான் அரசியல் செய்துட்டு இருக்கிறீங்க ஒரு மன வட மாநிலத்தவர்கள் சங்கம் வந்துட்டு ஒரு பத்து நாள் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் இறைச்சியே இங்கே வந்து இருக்கக்கூடாது தடை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த விதத்தை சரியாக தவற என்பதை இந்த மாநிலத்தில் இந்த மக்களுக்காக அரசியல் செய்கிற கட்சிகள் பேசியிருக்க வேண்டுமா வேணாமா அவர்களும் இப்படி அறிக்கை கொடுத்துருக்கணும் ஒன்று நீங்கள் அரசுக்கு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் பிரதான கட்சிகள் வந்து செய்யலை அப்போ இந்த கட்சி அறிக்கை விடுதுன்னா அப்போ அதுதான் சரியானது நியாயமானதுன்னு அர்த்தம் அது தவறு அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது அவர்கள் நூற்றுக்கு நூறு சீமான அறிக்கை ஏற்படுகிறது கிட்டத்தட்ட எல்லோரும் அதைத்தான் செய்யணும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அப்படி தான் செய்யணும் வீதிக்கு வந்து கரி உணவு சமைக்கணும் திராவிட கட்சிகள் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து அவங்க என்ன முடியும் அவங்க தான் முதன்மையாக வரணும் திராவிட கட்சிகள் வெளிப்படையாக வந்து அப்படி எதுவும் நடந்தால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வீதிக்கு வந்து கறி உணவு சமைத்து எல்லோருக்கும் கொடுப்போம் அன்றைக்கி குறிப்பிட்ட அந்த பகுதி முழுக்க தான் நடக்கும் அப்படின்னு திராவிட கட்சிகள் வந்து பகிரங்கமாக அறிவித்து களத்துக்கு வரணும் அதே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் என்ன இருக்குது இப்போ நீங்களும் இங்கே தானே அரசியல் செய்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் பேசாமல் அப்புறம் யாருக்காக வட இந்தியர்களுக்காக பேச போகிறீங்களா இல்லை அது வந்து சரின்னு நீங்கள் விவாதம் விவாதம் பண்ணுவது சரி அப்படின்னு சொன்னால் நாளைக்கே நீங்கள் வந்து ரயில் ஏறி போங்க திராவிட கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ராமலீலா நடத்தமுன்னா நாங்கள் ராவண லீலா நடத்துவோம் அப்படின்னு ஒரே ஒரு மனு போட்டுட்டு நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு உங்கள் தரப்பினுடைய மௌனத்தை வந்து நாங்கள் ஏற்கிறோம் ஆக இது வந்து சீமான் சொன்னார் அவர் சொன்னார்னு நீங்கள் தனித்து பேசுகிறத விட இது ஒரு தமிழ் மக்களுக்கான குரலாக தான் நீங்கள் பார்க்கணும் நீங்களும் அதில் இணையணும் எந்த கட்சி பேசினாலும் சரி எல்லாம் நான் உங்கள் குறை சொல்லலை இன்று தாமதிச்சிருக்கலாம் நாளைக்கு அந்த கட்சிகளாக அறிவிக்கலாம் அப்படி வந்து ஒன்றா எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறது தான் வேணும்னு நம்ம அந்த நேரத்தில் விரும்புகிறோம் அதை செய்வார்கள் அப்படின்றது தான் திராவிட கட்சிகள் உள்பட அந்த கோரிக்கையை வந்து செய்வார்கள் சீமானுடைய குரல் அது எல்லோருடைய குரலாக இருக்கும் திராவிட கட்சிகளை அதை சொல்லணும் சொல்வார்கள் செய்வார்கள் என்பது நான் எதிர்பார்க்குறேன் அந்த நேரத்தில்